ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரைஸ் மிட்டா பார்க்க போகிறோம். எங்கள் ஊரில் அதிகமாக கல்யாணங்களில் இந்த மிட்டா தான் பரிமாறுவாங்க. ஆக்சுவலாக என் கல்யாணத்தில் கூட இந்த மிட்டா தான் செஞ்சுருந்தாங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரியா சமையல். பிரியாணி அரிசி குருணை 50 கிராம் எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். கடைகளில் பிரியாணி அரிசி குருணை கிடைக்கும், அப்படி கிடைக்கலன்னா பிரியாணி அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு 1 பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை சேர்த்துடலாம். எந்த கப்பில் எடுத்தனா அந்த கப்பில் 3 பங்கு பால் எடுத்துருக்கிறேன், அந்த பாலையும் சேர்த்துடலாம். 4 விசில் விட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். முந்திரியும் பாதாமும் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். பாதாமை சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன், நல்லா ஈஸியாக தோல் வரணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்கலாம். நாம் சேர்த்த அரிசி நல்லா குழைய வெந்திருக்குது. அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பாதாம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அரைச்ச ஜாரில் இருந்த தண்ணி கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போக முந்திரி பாதாம் பேஸ்ட்டு வேகட்டும். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது 1/2 டின் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறேன். 1 பிஞ்ச் குங்குமப்பூவை பாலில் ஊற வச்சு வச்சுருந்தேன், அந்த பாலை சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ இல்லைன்னா எல்லோ கலர் ஃபுட் கலர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி அப்படியே ஒயிட்டாகவே இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸ்வீட்லெஸ் கோவா 50 கிராம் சேர்த்துக்கலாம். கோவா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நாம் அரிசி சேர்த்துருக்கிறனால இது தெரிக்கும், அதனால் க்ளோஸ் பண்ணி விட்டு வேக விடலாம். ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வேகட்டும். ரைஸ் மிட்டா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.